மறந்தே போயிட்டோம் டி எதுவுமே தெரியாம தேவையில்லாம திட்டுறது என்னத்த யோசிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கோ தெரியல ஐயோ இப்படி இல்ல பொங்கி போகுது அட கடவுளே வார வந்து அடுப்பு ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறாளா வந்து என்கிட்ட சொல்ல வாரா சரி இப்படி பொங்கி போகுதே சரி ஆஃப் பண்ணிடாத வருவோமே நினைச்சாலா பாரு வரட்டும் புள்ளி அதெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் எங்க கேக்குதுங்க நம்ம தான் வாங்குதுங்க இது பவியே என்னமா இங்க வா இங்க வா என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க என்னடி இது இல்ல என்னடி கேட்டேன் என்னமா என்னன்னு திரும்பி என்கிட்ட கேக்குற நீ என்னம்மா பாலை அடுப்புல வச்சிட்டு நீ வாட்டு போயிட்ட சரி நான் பாலை வச்சு நான் பாட்டுக்கு போனேன் நீ வந்தி இல்ல அடுப்படியே பாத்தி இல்ல பால் பொங்குச்சா பொங்கலையா அதான் உன்னை கூப்பி சொன்னேமா கூப்பிட்டே உனக்கு கேக்கல வந்து கூப்பிட்டே நீ வந்து ஆஃப் பண்ணிட்டல்ல ஓ நான் பாலை அடுப்புல வச்சா நான்தான் வந்து ஆஃப் பண்ணணுமா ஆமா ஆமாவா எரிய அந்த பிளக்க மாட்டேன் மாமாமா இருக்கு

இங்க வரமா பாலை வச்சது நீயி மறந்துட்டு வச்சது நீயி நான் ஒண்ணும் இல்ல நீ வச்சதுனால தான வந்து நான் உன்கிட்ட சொன்னேன் திரும்ப 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 நான் வச்சே நான் வச்சேங்கறாலே ஏ நான் வச்ச நீ ஆஃப் பண்ண மாட்டியாடி பால் பொங்கட்டும் எனக்கு என்ன போய் இருந்திருக்கணும் உனதா கூப்பிட்டு சொன்னேன் பாரு என்ன சொல்லணும் டடி இந்த டீ நில்லு போங்கிட்டு கூப்பிட்டு வச்சு நல்லா திட்டுற இத்தோசர பிள்ளையாயிருச்சு ஒன்னுத்துக்கும் லைக் இல்லை காசை போட்டு பாலை வாங்கி எண்ணத்துக்கு அம்பிட்டா ஊத்தி போச்சு இந்த மனசனை ஒரு மாடு பார்க்க சொன்னேன் லோனு காரணங்களும் இன்னும் லோனு தர ஏன் தான் நமக்கு நேரம் அப்படி இருக்குது என்னத்த சொல்ல கெட்ட நேரம் போட்டு ஆட்டுது எம்ம தப்பே செய்யாம இருந்தாலும் தேடி வந்து அம்பு வருது ஐயோ நான் உண்டு என் வேலை உண்டுன்னு நான் இருக்கேன் ஆனா சுத்தி உள்ளவளுக என்னையே பேசி கொள்றாளுவ லோனு வந்ததும் உடனே ஒரு மாட்டை வாங்கணும் அரை லிட்டர் எம்புட்டு விற்கிது இதுவே நம்ம வீட்டு மாடு அப்படின்னா நமக்கு தேவையானதை எடுத்துக்குவோம் இந்த பண்ணையில் பாலுன்னு சொல்லி தண்ணி மாதிரி தாரானுவ அதெல்லாம் பாலா என்னத்தை சொல்ல பிள்ளைகளும் அப்படி இருக்குதுவ சுற்றி உள்ளவங்களும் அப்படி இருக்காங்க மலையாக்கா பானு கூப்பிட்ற மாதிரிலாம் இருக்கு ஏ பானே இந்த வாரண்டி என்ன பண்ணிட்டு இருக்க அடப்படையில் அதை ஆண்டி பானு கேட்குற நான் புள்ளேனு ஒண்ணு பெத்து வச்சிருக்கேன் பாரு அரை லிட்டர் எம்புட்டு விக்குது நீ ஏன் உனக்கே தெரியும்ல இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாய் விக்குது அந்த பாலை பொங்க விட்டு விட்டு ஹா பண்ணாம முடியாது என்கிட்ட சொல்றாடி ஏன்னா பாலை நான் காய வச்சேனா ஐயே பவி அப்படி பண்ணா அவ்வளவோ இப்ப ஊத்தி போச்சா அட ஆமாப்பானு அம்புட்டும் ஊற்றி போய் ஆறா பெருகி கிடக்கு அடுப்படியை பார்த்தாலே தலையே சுத்துது அதான் யோசிச்சிட்டேன் நின்று எப்படா அதெல்லாம் சுத்தம் செய்யறதுன்னு அதை தான் பண்றாளுக அதுவும் பண்ண மாட்டாளுங்க பானு ஒரு வேளை இங்கிட்டு இருக்கதை எடுத்து இங்கிட்டு போட மாட்டிக்கிறாளுங்க இவளுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதை சொல்லு ஏக்கா வீடுக்கா உன் வீட்டில் மட்டும் இல்லக்கா என் வீட்டுலயே அந்த கதையில நடக்குது வீட்டு வீட்டுக்கு பிள்ளை இப்ப உள்ள பிள்ளை நம்ம நம்மலாம் சின்ன பிள்ளையில அம்புட்டு வேலை பார்த்த கதையாவும் அப்படி நடக்குது இப்ப உள்ள பிள்ளைய ஒன்னு தொடமாட்டுதுவா பள்ளிக்கூடம் போறதும் வாரதும் தான் வேலை அவ்வளோ ஒரு வயிற்று வருது என்னத்த சொல்ல சரி நீ வந்த வேலை என்ன நான் உங்ககிட்ட அதை கேட்காம நான் வாட்டிக்கு என் கதையை எடுத்து விட்டுருக்கேன் ஏக்கா லோன் கேட்டிருந்தோம்ல அந்த ஆபீசர் வந்துருக்காருச்சாம்கா

அரை லிட்டர் பாலம் வாங்கி தான் டீ போடணும் அதுலதான் தயிர் ஊத்தணும்னா என்ன பண்ண முடியும் நானும் உரம் ஊற்றலாம் ஜரி விட்டு வரல மால் வாங்கினோம்னா ஒரு லிட்டர் எடுத்து வச்சோம்னா நம்ம பொழுதுக்கும் ஓட்டிக்கலாம் இல்ல சாயங்காலம்னா இந்த பவிக்கு டீ இல்லைன்னு இறங்க மாட்டேங்குது பள்ளியோட வீட்டு வந்தோட ஆத்தி வச்சிருக்கணுங்கிறான் என்னத்த சொல்றது அதுக்குதான் டீ ஏக்கா சரிக்கா இன்னொரு பத்து நிமிஷத்துல அவங்க கிட்ட சொல்லிட்டு போலான்னு ஏன் பத்தாள் சேரணும் சேரணும் முடியலே பத்தாலும் சேர்ந்தாச்சா தெரியல அழுது தெரியல சேர்ந்து நம்ம தெரில ஒரு அஞ்சாயிரம் பேருக்கா அது சரி வி சரி விடு எத்தனை மணிக்கு நீ வரணும் இப்ப ஒரு மணி ஒன்பது இருக்கா ஒரு ஒன்பதுரை போல வந்துரு சரி பானு போ நான் வந்துடுறேன் பானு எம்பிடி நீ லோன் லோன் காசு வருது ஐம்பதாயிரம் தாரானுவ அதுக்கு இதுக்கு அதுக்கு இதுக்குன்னு பி எப்ப கோ எப்ப புடிச்சுக்கிட்டு மீதி நாப்பத்தஞ்சு தான் நம்ம கைக்கு வரும் போல வேலையே இந்த மாதிரி தாண்டி அதுக்கு இதுக்குன்னு காசை புடிச்சுக்கிட்டு நம்ம கிட்ட என்னத்து பார் சரி நீ போ நான் வாரேன் ஏக்கா மறந்துடாத வேற ஒடியார முடியாதனால நான் சொல்லிவிட்டேன் சரிப்பானு நான் கரெக்டாக வந்துடுறேன்

பரவாயில்ல நாளைக்கு காசு தரோன்னு சொல்ல வேண்டியதா இல்லைன்னா இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு பிடிச்சிட்டு வந்துட வேண்டியதா எங்கிட்ட காசு வந்த வரைக்கும் எல்லாம் நீ என்ன முல்லைக்காவை காணும் முல்லைக்கா காசுனா நல்லா ஆண்டு வரும் முல்லைக்கா முல்லைக்கா ஏய் என்னடி மஞ்சு கொஞ்சம் இங்க வேமா வாங்க ஏன் எதுக்கு கூப்பிடுற எல்லாம் நல்ல விஷயம் தாக்கா சீக்கிரம் வாக்க மணி ஆயிருச்சு இந்த பாரு இல்ல ஏன் கூப்பிடுற எதுக்கு கூப்பிடுறேன்னு கேள்வி மேல கேள்வி கேட்கும் இதுக்கெல்லாம் சொல்ல வரேன் பாரு என்ன சொல்லணும் இதுக்கு தான் பயந்துட்டு ஊர் தீவ வீட்டு பக்கம் ஆளுங்க என்னையவே நீ போடி நீ தானே அவகிட்ட நல்லா பேசுகிறேன் நீ தானே அவகிட்ட நல்லா பேசுகிறேன் நீ என்னையவே அனுப்பி விட்றாளு என்னடி எதுக்கு கூப்பிட்றப்ப எதுக்கு கூப்பிடுவாங்க விஷயம் தெரியாமல் பேசாதேக்கா லோன் வந்துருச்சுக்குக்கா நாளைக்கே பேங்க்ல போட்டு விட்டுறானுவலாம் இப்போ ஏதோ ஆஃபீஸர் வரானா அதனால எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காவா அந்த இதுக்கு என்னடி சொல்ற நான் வர முடியாது நாளைக்கு நான் போய் பேங்க்ல எடுத்துக்கிறேன் நான் வரலன்னு நீ போய் சொல்லு போ ஆனா நீ வேறக்கா யார் தலைவி இப்படிலாம் போட போறான்னு ஒப்பல வா தான் போடலான்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காளுங்க என்னையே வா பரவாயில்லையே தலைவி பொறுப்பும் நல்லா தான் இருக்கும் ஊருக்குள்ள தலைவி ஆகாட்டியும் இந்த குழுவாக்கு தலைவி ஆகும் சரி எப்போ வரணும் எல்லாம் ரெடியா நிக்கணும் நம்ம ரெண்டு பேரும் தான் லேட்டு வாங்க சரி போ வாரேன் இங்கே பாருங்கம்மா எல்லாரும் வந்துட்டீங்களா சரி இந்த லோன் எப்போ கிடைக்கும்னு சொன்னீங்கனா அது சொல்ல தானமா வந்திருக்கேன் சும்மா நோய் நோய் இருக்காம அமைதியா இரு எல்லாத்தையும் டீடைலா சொல்லுவேன் ஏக்கா நீ சாம நில்லு அப்புற தாரவனும் தராம ஓடி போயிராம எல்லாரும் வந்துட்டீங்களா கேட்டேன் இல்ல இல்ல நீ ரெண்டு பேரும் பாக்கினே எல்லாத்தையும் தான ஒட்டுமொத்தமா ஒரு நேரமா உங்களை எல்லாரும் நிக்க சொன்னேன் ஆளாலும் கூப்பிட மாட்டீங்களா உங்க வாட்டுக்கு நீங்க ஒத்துட்டு இந்த ரெண்டு பேரும் எங்க சொன்னீங்களா சொல்லலையா அதெல்லாம் அவளுக்கு தெரியும் இந்ததான் நாங்களே வந்துட்டோம் ஆ வந்துட்டீங்களா சரி எல்லாரும் இப்போ ஒன்று ஒன்றா நிற்கிறீங்களா எல்லாத்துக்கும் தெளிவாக முதல்ல சொல்கிறேன் மாதம் ஒன்றா ஆயிடுச்சுன்னா ஒன்னாந்தேதி கட்டிடணும் அப்படி இல்லைன்னா ரெண்டாம் தேதி மொத்த பணமும் ரெடியாக இருக்கணும் நாங்களே வந்து வாங்கிக்கிடுவோம் அப்புறம் தம்பி தலை கிழவி எல்லாம் போடலையா தலைவின்னு ஒரு தொகை இருப்பாங்களே தம்பி சொல்கிறேம்மா பொறுமையாக இருங்க நான் சொல்ல வர்றதை முதல்ல கேளுங்க அப்புறம் இங்கே பாருங்க கேளுங்க அப்புறம் பணம் இல்லை நான் அங்கே போய்ட்டேன் ஊருக்கு போயிட்டேன் கோவிலுக்கு போயிட்டேன் குளத்துக்கு போய்ட்டேன் யாராவது சொல்லிக்கிட்டு இருந்தியே அப்புறம் அவ்வளவுதேன் உங்கள் ஆதார பூரா எங்கள் கிட்டே இருக்குது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆதார் கார்டிலேருந்து எல்லா கார்டும் எங்கள் கிட்டே இருக்குது சொல்லிவிட்டேன் நீங்கள் வாட்டுக்கு காசு கொடுக்காம இவனை போண்டி ஆக்கிடுவோம்னு நினச்சியே நடக்கிறது வேற ஆட நீங்க வேற சார் நாங்களாம் ஒன்னாம் தேதி என்ன முப்பத்தோராம் தேதியே வந்தாலும் கரெக்டா கட்டிடுவோம் முப்பத்தோராம் தேதி என்ன முப்பத்தோராம் தேதியா

இந்த குழுவுக்கு தலைவி போடலையா தம்பி நீ யார் மாணிக்கு இப்போ வந்ததுலேருந்து தலைவி தலைவிங்கிற எனக்கு தெரியாதா இங்கே பாருங்கம்மா இங்கே இருக்கவங்கலேருந்து நீலக்கல்ல செயல் அம்மா தான் பார்த்தா நல்லவங்களா தெரியுறாங்க கொஞ்சம் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களாம்மா அரா சாக்கியா தம்பி இப்ப தான் நீ கரெக்ட் எக்கோ சூப்பர் கா கலக்கு காணிக்கி ஏ இங்க பாரு தம்பி இவளுக்கு எழுத படிக்க ஒண்ணுமே தெரியாது அவளை போய் குளுக்கு தலைவியா போடுறேங்கிற உனக்கு மூளைகளை குழம்பி போச்சா என்ன அவளுக்கு ஒண்ணு கூட தெரியாது தம்பி அவள் பள்ளிக்கூடமே போகல இருந்துட்டு போட்டும் பள்ளிக்கூட போகாட்டியும் காசு கணக்கு பண்ண தெரியும்ல உங்க மாதிரி ஆளுங்கள்ட்ட கரெக்டா அந்த அக்கா வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் அந்த அக்காவை போடுறேன் முல்லைக்கா இருந்தாலும் ஒரு அளவுதான் முன்னாடி எல்லாம் மளிகா அக்காவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீ இப்ப என்னாச்சு உங்களுக்கு அந்த அக்காவை பார்த்து இப்படி போய் கேட்குறியா ஏன் எழுத படிக்க தெரியலனா வேற ஒன்றுமே தெரியாது அந்த அக்காவுக்கு ஜென்ரல் நாலேஜ்னு ஒன்று இருக்கு அந்த அக்காவுக்கு நிறையவே உங்களை விட இங்க வர சின்ன பொண்ணு நான் உங்ககிட்ட பேசல நீ அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு தெரியாத நான் அந்த தம்பிகிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சின்ன பொண்ணு பேசினா பேசிட்டு போறாங்க இந்த எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா இவங்க பேசியிருப்பாங்கன்னா படிக்க தெரியாதுன்னு தானே பேசுறவங்க வருங்க அவங்க சொன்னா நீங்க கண்கொழுங்குறதையே இந்த குழுக்கு தலைவி நீங்க தான் சூப்பர்யா தம்பி ஹம் இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா இந்த குழுக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன் அக்கா விடுங்கக்கா இது ஒரு இல்ல மஞ்சு உனக்கு தெரியாது அமைதியான இல்ல ஏவா இப்படி போனால் எனக்கு என்ன சரிங்கண்ணே நாங்க ஒன்னாம் தேதி என்ன கரெக்ட்டா எங்க அக்கா கிட்ட கொடுத்துருவோம் எங்க அக்கா கிட்ட வந்து பொறுப்பா நீங்க வாங்கிட்டு போயிருங்க சரிங்களா இது எல்லா தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் சரி நான் கிளம்பறேன் இதுல சைனை மட்டும் போட்டு விட்டுருங்க